படம் நல்ல காமெடியா நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குங்க ப்ரோ, சூப்பரா இருக்கு. ஓகே ப்ரோ, நல்லா தான் பண்ணிருக்காரு. ஒரு காமெடி எப்பவுமே நல்லா இருக்கும். நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. மூவி நல்லா இருந்துச்சு. சந்தானம் சார் அவரோ வரைக்கும் நல்லா பண்ணிருக்காங்க. பில் 80s பில்டப் நேமுக்கு ஏத்த மாதிரி அந்த என்ன இருக்குமோ அதை கொடுத்துருக்காங்க. மூவிக்கும் நேமுக்கும் கனெக்ட் ஆகுது. படம் ஃபுல்லா காமெடியா இருக்கு. லாஜிக்லாம் இது இல்ல, காமெடியா இருக்கு. வேற காமெடிக்கு மட்டும் வந்து பாக்கலாம். ஆனா ரொம்ப எல்லாம் டீடெயில்ஸ் மாதிரி இல்ல. ஒரு நல்லா இருக்கு. எண்டிங் எல்லாம் செம்ம காமெடி வச்சிருக்காங்க. இன்ட்ரோல் சீன் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. படம் நல்லா தான் இருக்குது, பாக்கலாம். கிக்கு கீது எவ்வளவு பரவாயில்ல, சூப்பரா இருக்குது. ஆக்டிங் நல்லா இருக்குது, காமெடி நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது. பினிஷிங் மட்டும் கொஞ்சம் முடியலாம் போயிருச்சு. அடுத்தது வந்து இந்த இவரு ஆனந்த்ராஜ், இது ரொம்ப நல்ல காமெடியா நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. லேடி கேட்டப்பல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அவரு தான் ஸ்கோர் பண்ணிருக்காரு, எல்லாரோட ஸ்கோர் நல்ல. ஒரு அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. அவருக்குன்னு ஒரு ஹை ஸ்பீடு ஷாட் நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. சூப்பர் சூப்பரா பண்ணிருந்தாங்க. ஆக்சுவலா ரெண்டாவது வாட்டி ஆனந்த் சார் பண்றாங்க போல. ஆனா அதுல வந்து லேடியாவே வந்திருப்பாங்க. இதுல லேடி கெட்ட போட்டு அது வந்து காமெடியா நல்ல காமெடியா போச்சு. அவரோட சீக்வன்ஸ் எல்லாம் நல்ல காமெடியா போகும். ஆனந்த்ராஜ் இல்ல நான் பார்த்தோம். ஆனா இதுல பார்த்தா ஒரு சீரியஸா ஒரு நல்ல மக்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க. அவரை பார்த்தோன்னு போட்டு வந்து நல்ல ஒரு இது பண்ணுவாங்க. அவர் வந்து ஒரு சவக்கடங்கள இருப்பாரு. அது வந்து ஒரு இட்டுவாங்க, இவங்க மனசுல அடிக்க இட்டு வந்து நகை அந்த வயரத்தை திரட்டுறதுக்கோசம் வருவாங்க. அதுதான் காமெடியா படம். அந்த ஃபுல்லாவே இதுதான். ஒரு வயசானவங்க இறந்துட்டா எப்படி ஒரு ஜாலியா பண்ணுவாங்களோ அது மாதிரி நல்லா பண்ணிருக்காங்க. போர்லாம் எதுவும் இல்லாது, லேகும் இல்லாது, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி. அங்கங்க நல்லா இது பண்ணி ஒர்க் அவுட் ஆயிரு, நல்லா எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டைகர் கார்டு, தங்கதோரன், சந்தானன், மன்சூலிகான் சார், ஆனந்த்ராஜ் சார், இவங்கெல்லாம் நல்லா. அதுல கமல் சார், ரஜினி சார் ஃபேன் எல்லாம் தாண்டி 80s வந்து ஒரு லவ் எப்படி பில்ட் பண்ணிருப்பாங்க, ஒரு ஃபேமிலிக்குள்ள அப்படிங்கறத அழகா காமிச்சிருக்காங்க. அந்த ஃபீல் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி ஏனா ஒர்க் ஆகல ப்ரோ, சத்தியமா ஒர்க் ஆகல. ஆனா காமெடியா இருக்கு, சும்மா ஒரு வாட்டி பார்க்கலாம். அவ்வளவு. அந்த சவ் வீட்ல போற கமெண்ட்ஸ் அந்த இதெல்லாம் ஜாலியா போச்சு. அவர் போற கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக பாக்கிறேன் படத்தை, ஜாலியா இருக்குது. அதுக்கு இது பெட்டர். ஓகே, கிக்குக்கு இது எவ்வளவு பெட்டர். ஓகே, அது அந்த அளவுக்கு கம்பேர் பண்ண முடியாது. கிக்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது ஓகே, சூப்பரா இருக்கு படம். படம் டிடி ரிட்டர்ன்ஸ் அளவுக்கு இல்ல, இருந்தாலும் நார்மலா பாக்குற அளவுக்கு இருக்கு. இல்ல இல்ல, போர் எல்லாம் அடிக்கல. ஒரு வாட்டி பாக்கலாம், நல்லா இருக்கு. ஆனா படம் ஃபேமிலி, இது ஃபேமிலி மூவி ஆக்சுவலா. நல்லா ஃபேமிலியோட நல்லா வந்து ஃபன்னா பாக்க இல்ல. கொஞ்சம் அவர் எப்பவும் காமெடி பண்ணுவாரு. இதுல கொஞ்சம் அதிகமா காமெடியா இருக்கு, நல்லா இருக்கு. இப்ப எல்லாம் எடுக்கிற படம் வந்து நம்ம ஏதோ ஒரு மெசேஜ் குடுக்கறோம்ன்ற ஒரு பதட்டத்திலேயே ஒரு 3 மணி நேரம் சில படம் எல்லாம் பார்த்தா வெளியில வரும்போது நமக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா. இது அந்த மாதிரிலாம் இல்ல. போனோமா ஜாலியா உட்காந்து ஒரு 2 hour பார்த்தோமா, ரிலாக்ஸா சிரிச்சிட்டோமா, வெளியே வந்தோமா, நம்ம வேலையை பார்த்தோமா இருக்கலாம். தாராளமா வந்து பாக்கலாம். ஒர்த்து தான் ஒர்த்து தான் ஒர்த்து தான்